ஹாய், வெல்கம் டு ஐ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த பர்சன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மியூசிக் டைரக்டரையும் தாண்டி அவங்க கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வீடியோ பாருங்களேன். இதில் கண்ணாடி போட்டிருக்காரு, இவர் தான் ஹெச் ஸ்ரீதர். இவர் வந்து ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியர், ரொம்ப டேலண்டட் பர்சன். உங்களுடைய ரஹ்மான் ஃபேவரட் சாங்ஸ் எல்லாத்துலேயுமே இவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். 90s ரோஜா மூவியில் ரஹ்மான் சார் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆனார். அவருடைய மியூசிக்கை வந்து வெளியே வந்த உடனே எல்லா மக்களும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து நல்ல சவுண்டாக இருக்குது, புதுசாக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஒன்லி ரீசன் யாருன்னா, சவுண்ட் இன்ஜினியர் ரஹ்மான் சார் கூட ஸ்ரீதர் சார் ஒர்க் பண்ண எல்லா படமுமே சூப்பர் ஹிட். அதுவும் 90s ரஹ்மான் சார் கூட மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் யார் வந்து சவுண்ட் இன்ஜினியர்னா, ஸ்ரீதர் சார் தான். சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாங் கம்போஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ்கிட்ட போய் அவங்களுடைய சாங்கை வந்து டெக்னிக்கலாக மோல்டு பண்ணுவாங்க. எப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சவுண்டு வந்து அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறதுன்னு, சிங்கர்ஸுடைய வாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் பண்ணணும், டியூன் பண்ணணும், பேஸ் அதிகப்படுத்தணும், சில்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ரீதர் சாரும் அப்படி தாங்க. ரகுமான் சாருடைய எல்லா சாங்கும் பார்த்திங்கன்னா, ஒரு யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ரீதர் சார் தான். இவர் வந்து 1988 இளையராஜா சார்கிட்ட கிட்டாரிஸ்ட்டாக ஜாயின் பண்ணி, அப்புறம் இளையராஜா சாருடைய மூவிஸ்லாம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்து, அவர் வந்து இந்த மியூசிக்கை வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் மியூசிக்குடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவரே லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. இந்த சவுண்ட் இன்ஜினியருக்குன்னு அவர் வந்து எந்த கோர்ஸும் படிக்கலை. ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் கிராஜுவேட். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியரில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கீன் லிசனர். எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக லிசன் பண்ணுவார். அதே போல் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனாக, ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன். அதனால தான் அவர் எந்த விதமான கோர்ஸும் பண்ணாமையே அவர் வந்து இந்த ரெக்கார்டிங் டைமில் வந்து ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணி அவர் வந்து டெக்னிக்கலாக சவுண்டில் வந்து ஒரு நல்ல க்ரூம் ஆனார். ஸ்ரீதர் சார் வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக இருந்தார். அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஒரு சவுண்ட் இன்ஜினியராக வந்தார். இந்த சவுண்ட் இன்ஜினியர் வேலை பார்த்திங்கன்னா, அவர் வந்து நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் என்னென்னா, இவருக்கு வந்து ரெகக்னேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாலாம் கிடைக்கல. இவர் வந்து 1994 மகாநதி அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம இளையராஜா சார் தான். அதே தொடர்ந்து அவர் ஒரு 3 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த 3 பார்த்திங்கன்னா ரஹ்மான் சாருடைய மியூசிக்கில் தான் வந்து வாங்கியிருக்காரு. அதே போல் நம்மளுடைய ஸ்ரீதர் சார் வந்து நிறைய மியூசிக் வந்து சவுண்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் கொடுத்துருக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரோஜா படமே எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து புது வெள்ளைமலை சாங் கேட்டிங்கன்னா, சாங்கில் வர மியூசிக் எஃபெக்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே நீங்கள் ஒரு சில்லான பிளேஸில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னென்னா, ஸ்ரீதர் சாருடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அப்போல் அதே மூவிலேயும் தமிழா தமிழா சாங் கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தேசபக்தின் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கும். காதல் ரோஜாவை கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீல் சாங். அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காதலன் ஒரு காதலியை விட்டு பிரிஞ்சு இருக்கும் பொழுது அவன் வந்து எவ்வளோ சேடாவான், எவ்வளோ துன்பப்படுவான், எவ்வளோ மிஸ் பண்ணுவான் அப்படிங்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, அவருடைய ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரே படத்துலேயே. அதுதான் வந்து ஸ்ரீதர் சாருடைய ஒர்க். ஸ்ரீதர் சார் யார் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து முக்கிய டைரக்டராக இருக்கிற சங்கர் சார், பாரதிராஜா சார், பிசி ஸ்ரீராம், கமலஹாசன், மணிரத்னம் சார், கே பாலச்சந்தர் சார், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இவர் என்னென்ன மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சார், ரஹ்மான் சார், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த மாதிரி முன்னணி இசையமைப்பாளர்கிட்டையும் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்ரீதர் சார் கிட்ட இருக்க டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஹ்மான் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, என்னுடைய ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து வர சவுண்டை வந்து ஃபீல் பண்ணுற கேபபிலிட்டி வந்து ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் சாருக்கும் ரகுமான் சாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு.
ரகுமான் சார் வந்து ஸ்ரீதர் சாரை என்னுடைய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே 90ஸில் ரகுமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லா சாங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து அவருடைய மியூசிக் வந்து ஸ்ரீதர் சார் தான் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக்கு வந்து ஒரு ஒரு தனி யூனிக்னஸ் கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சாருடைய சவுண்ட் இன்ஜினியரிங் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 90ஸில் என்னென்ன சாங்லாம் பண்ணியிருக்காருன்னா அலைப்பாயுதே, அதே போல் ஜென்டில்மேன், காதலன், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரகுமான் சாரும் ஸ்ரீதர் சாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியில் வந்து எல்லா சாங்குமே வந்து மேசிவ் ஹிட் தான் ஆகியிருக்கு. நம்ம ஏஆர் ரகுமான் சார் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மூவியில் கூட நம்ம ஸ்ரீதர் சார் தான் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்லம்டாக் மில்லியனர் மூவியில் அதில் வந்து ஸ்ரீதர் சார் ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்காக அவர் வந்து கிராமி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. கிராமி அவார்டுனால் சாதாரணம் இல்லைங்க, அது வந்து மியூசிக்காகவே தனியாக கொடுக்கப்படுற அவார்டு. அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களாம் வந்து வேர்ல்டு லெவலில் மியூசிக்லாம் அனலைஸ் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய ஸ்ரீதர் சாரை வந்து செலக்ட் பண்ணி 2009 அவருக்கு வந்து அந்த கிராமி அவார்டை வந்து கொடுத்தாங்க. இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா அந்த கிராமி அவார்டு வாங்கும் பொழுது நம்ம ஸ்ரீதர் சார் நம்ம கூட இல்லை. அவர் வந்து 2008 டிசம்பர் 1 கார்டியாக் ப்ராப்ளம்னால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். ஸ்ரீதர் சாருக்கு வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவருக்கு ஒர்க் உண்டான ரெகக்னேஷனே கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பல அவார்டு வாங்கியிருந்தாலும் இந்த கிராமி அவார்டு வந்து அவருக்கு வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கிடச்சிருக்கு. இது வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான அவார்டு, அதுவும் பர்டிகுலராக மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு இது. இது வந்து ஸ்ரீதர் சாருக்கு வந்து கிடச்சிருக்கு, ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்லம்டாக் மில்லியனர்ஸ்க்காக ரகுமான் சார் வந்து 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் கூட நம்ம ஸ்ரீதர் சார் தான் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரகுமான் சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கினதப்போ நம்ம ஸ்ரீதர் சார் நம்ம கூட இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். ஸ்லம்டாக் மில்லியனர்ஸ்க்கு ரகுமான் சார் வந்து 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கினதில் ஸ்ரீதர் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ரகுமான் சாருடைய ஃபஸ்ட்டு மூவியில் இருந்து இப்போ ஆஸ்கர் வாங்கின வரைக்கும் ஸ்ரீதர் சார் வந்து அவர் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ரகுமான் சாருடைய கரியர் குரோத்தில் அவருடைய மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான இடத்துல ஸ்ரீதர் சாரும் ஒருத்தர். ரஹ்மான் சாரும் ஸ்ரீதர் சாரும் ஒர்க் பண்ண மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லம்டாக் மில்லியனர், ஜோதா அக்பர், சிவாஜி, குரு, காட்ஃபாதர், அன்பே அறிவுரே, ஆயுத எழுத்து, நியூ பாய்ஸ், பாம்பே, உயிரே, இன்னும் நிறையா படம் ஹிந்தியில் இருக்கட்டும், அதுலேயும் வந்து ரகுமான் சார் மியூசிக் போட இவர் வந்து சவுண்ட் இன்ஜினியராக இவங்க காம்போவில் நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகியிருக்கு. ஸோ 2008 அப்புறம் நம்மளுடைய ரகுமான் சாருடைய மியூசிக்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் 90ஸ் சாங் விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னா நம்மளுடைய ஸ்ரீதர் சார் நம்ம கூட இல்லை. அதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சார் வந்து சாதாரணமாக கேரளாவில் வந்து பிறந்து சென்னைக்கு வந்து அவர் வந்து கிராஜுவேட் படித்து அதுக்கப்புறமேட்டு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணி ரகுமான் சாரோட ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல ஃபீல் குட் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதே போல் ரகுமான் சார் கூட மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா சார், ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல சாங் சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர் சார் சவுண்ட் இன்ஜினியராக கடைசியாக ஒர்க் பண்ண படம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரோஜா. யுவன் சங்கர் ராஜா சார் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. அந்த மூவியில் கூட எல்லா சாங்குமே ஹிட்டு, அதுவும் முக்கியமாக தோஸ்து பட தோஸ்துலாம் எப்போவுமே வந்து கேட்டாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நல்லாயிருக்கும், அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் சாங். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே வந்து சிக்கி சிக்கி சாங் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பரான சாங். அதில் வந்து ஒவ்வொரு மியூசிக்கும் கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோனில் தனித்தனியாக கேட்கும். அதே போல் அதனுடைய ஆடியோ எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரகுமான் சார் கூட அவர் கடைசியாக ஒர்க் பண்ண படம் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர். அதே போல் தமிழில் பார்த்தீங்கன்னா சிவாஜி தி பாஸ், அதுதான் வந்து ரகுமான் சாரோட கடைசியாக ஒர்க் பண்ண படம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து சாகரக்கு முன்னாடி டெல்லி 6 கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து 2009 தான் ரிலீஸ் ஆச்சு, பட் 2008 ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது அவருடைய சின்ன சின்ன ஒர்க்கும் அதில் இருக்குது. ஸ்ரீதர் சாருடைய லைஃப் பார்த்திங்கன்னா படித்தது ஒன்றா இருந்தாலும் அவருக்கு பிடிச்சதை வேலை செஞ்சார்,
அதில் வந்து அவர் நிறையா வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்தார். அதில் வந்து அவர் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இறந்து போனாலும் கூட அவர் வந்து ஒர்க் பண்ண மியூசிக்ஸ் ஆகட்டும், அவர் ஒர்க் பண்ண சாங்ஸ் ஆகட்டும், எப்போவுமே நம்ம கேட்டுட்டு அவரை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும். ஸ்ரீதர் சார் மாதிரியே தமிழ் சினிமாவில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் அவங்களுடைய நேம் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து அவரை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.